ஓம் கம் கணபதியே நமக. குருவடி சரணம், திருவடி சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேலு கவுண்டர் வழங்கும் விளம்பி வருஷம் தை மாதம் 26ஆம் தேதி 9/2/2018 சனிக்கிழமை 27 நட்சத்திரத்துக்கு நடைபெறக்கூடிய பலன் உரிய கணித முறையிலே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேலு கவுண்டர். சனிக்கிழமைக்கு சதுர்த்தி திதி, கணபதி தரிசனம் பண்ணலாம், சதுர்த்தி விரதம் இருக்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்கள் வராத உடம்புற கூட தேடி வரும். கிருத்திகை நட்சத்திரக்காரருக்கு ஏதோ ஒரு உடம்பு தொந்தரவு சின்னதாக வந்து சரியாகும். ரோஹிணி நட்சத்திரக்காரருக்கு வாய் திறந்தீங்கன்னா பிரச்சனை வரும். மிருஷேஷ நட்சத்திரத்திற்கு நாளைக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அதே மாதிரி வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர் ஆகாத நண்பர் கூட வந்து சேருவாங்க. அதே மாதிரி வந்து புனர்பூஷ நட்சத்திரக்காரருக்கு புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். பூஷ நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் நிதானம் தேவை. ஆயில நட்சத்திரத்துக்கு வார்த்தை அதிகமாக விடக்கூடாது. மக நட்சத்திரக்காரருக்கு வீண் வம்பு வழக்கு வரும். அதே மாதிரி பூர நட்சத்திரக்காருக்கு ஊரில் ஏதோ பிரச்சனை வரும். ஊரில் அல்லது வந்து வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி ஏதோ சின்ன பிரச்சனை வந்து சரியா மத்தியானம் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி உத்தர நட்சத்திரக்காருக்கு நாளைக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும். எந்த காரியம் எடுத்தாலும் நாளைக்கு வெற்றி கிடைக்கும். அஸ்த நட்சத்திரக்காருக்கு சின்ன வம்பு வந்து சரியாகும். அதே மாதிரி ஜாலியாகவும் இருக்கும். சித்திரை நட்சத்திரம் உறவினர்களால் லாபம். சுவாதி நட்சத்திரத்துக்காரருக்கு கம்முன்னு வாய வச்சிருக்கோம்னு இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா வம்பு வரும். அது மத்தியானம் வரைக்கும் தான், மத்தியானத்துக்கு மேலே மாறும். விசாக நட்சத்திரக்காருக்கு புதிய உறவுகள், புதிய நண்பர்கள் இதெல்லாம் நல்லா அறிமுகமாவாங்க. அனுஷ நட்சத்திரக்காரருக்கு நண்பர்களை வழி போய் தேடி போனாலும் வம்பு அனாவசியமாக வரும். தொழில் எல்லாம் பார்த்து செஞ்சுக்கங்க அனுஷ நட்சத்திரக்காரரு. கேட்டை நட்சத்திரக்காரருக்கு நாளைக்கு வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகும். இனிய நாள் எதை வேணாலும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து மூல நட்சத்திரக்காரருக்கு தேவையில்லாத மனக்குழப்பம் வந்து சரியாகும். பூராட நட்சத்திரக்காருக்கு ஏதோ வேண்டாத பிரச்சனை வரும், நீங்கள் உஷாராகவே இருந்துக்குங்க. மத்தியானம் வரைக்கும் தான் அந்த பலன். அதே மாதிரி உத்தராட நட்சத்திரக்காரருக்கு நாளைக்கு இனிமையான நாள், நல்ல நாள், ரொம்ப அருமையாக இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் நாளைக்கு வெற்றி கிடைக்கும். திருவோண நட்சத்திரக்காரருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு யோகம், நல்ல யோகம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அவிட்டு நட்சத்திரக்காரருக்கு தவிட்டு பானையெல்லாம் பணம் கிடைக்கும்னு சொல்கிற மாதிரி நாளைக்கு எதிர வகையில் ஒரு லாபம் உண்டு. சதை நட்சத்திரக்காரருக்கு கம்முனு வாய வச்சிருக்கோம்ட்டு இருந்தால் பரவாயில்ல, இது தேவையில்லாமல் சொல்லிக்கல, ஏதாவது வம்பு பண்ணிக்காதீங்க, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு புதிய உறவினர்கள், புதிய நண்பர்கள், புதிய அறிமுகம், தொழில் ரீதியில் லாபம் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. உத்திரட்டாத நட்சத்திரக்காரர் நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே நல்லது. டென்ஷன் 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 டென்ஷன்லயே இருக்கணும். ரேவத நட்சத்திரக்காரருக்கு மிக மிக உஷாராக இருக்க வேண்டும். ஆகவே நல்லா இருந்தாலும் சரி, கெட்டிருந்தாலும் சரி, கணபதி வந்து வணங்கி நீங்கள் நாளைக்கு நலமுடன் வாழ்க. எல்லாம் வல்ல தங்கத்தண்டபாணியை வணங்கி மீண்டும் அடுத்த வீடியோ தரணும். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேலு கவுண்டர். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.